ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நான் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைனோவை நான் இன்னைக்கு பிடிச்சாச்சு கைஸ். ஓகேங்களா, நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சர்வரில் இருக்க டைனோஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் கைஸ். ஓகேங்களா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். நீங்கள் போக போக வேற லெவல் டைனோஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா, சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைனோ டேம் பண்ணுறதுக்காக பனி சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பணும். ஸோ கிளம்புற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட புதுசு புதுசான நிறைய டைனோஸ்லாம் ஸ்பானாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ எடுத்தோடனே பெரிய டைனோஸ்லாம் பிடிக்கக்கூடாது, சின்ன சின்ன டைனோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரைக்கு ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்து வாங்க ப்ரோ, அந்த ட்ரைக்கு வந்து நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பணும். ஸோ ட்ரைக்கு பிடிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைனோ கிடச்சிது, எங்களால் அதுதான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு கைஸ். ஓகேங்களா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேசுறது மட்டும்தான் கேட்குது, நிறைய அவர் பேசுறது வந்து கேட்கவே இல்லை கைஸ். ஓகேங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியல, சரியான சம்பவம் ஆயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து கரெக்ட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேங்களா, சரி ஓகே கைஸ், நம்ம பனி சைடு போயிட்டு ஏதாவது டைனோ பிடிப்போம். சரிங்க, மீட் இல்லைல்ல, சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம ப்ரைமீட்டே சாப்பிடுவோம். வாங்க போ. ஐயோ, என்ன இப்படி ஆயிட்டீங்க? மறுபடியும் இறங்கிட்டு மறுபடியும் ஏறி விடுங்க. கரெக்ட் ஆயிடுச்சு. ஓ, இது பார்த்தீங்களா இங்க முதல்ல நைல் டிராகன் இங்க வந்து சுத்திட்டு இருக்கு. ஓகே கைஸ், நாங்கள் வந்து டைனோ டைம் பண்ணுறதுக்காக வந்து ஸ்னோ ஏரியாவுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் புது புது டைனோஸ்லாம் ஸ்பான் ஆயிருந்து கைஸ். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு போயிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து ப்ரோ ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ, ஒரு வித்தியாசமான ட்ரைக் ஒருத்தன் நின்றுட்டுருக்கான், அவனை நம்ம இனி பிடிக்கலாம் ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ, நம்ம புது டைனோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலி அதை நாங்கள் பிடிக்கல, நாங்கள் பிடிக்க போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. சரி ஓகே, பாருங்கள் அதை. ட்ரைக்கா இவனா? ஓ, 52 மேஜோ பிரைஸ் கொடுக்கணும். விடிய விடிய இப்படியே உட்காந்துட்டு இருப்போம், பரவாயில்லையே. தேங்காய், ஓ தேங்காய், தேங்காய் கொடுக்கலாம் ப்ரோ, தேங்காய் தான் நம்ம கிட்ட இருக்கே, பார்ப்போம். ஆனா இவனுக்கு அவங்க வீட்டு மேலே தட்டிப்போம். ஓகே, அந்த ஏரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு செக் பண்ணிடுவோம். நான் இந்த ஏரோ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அந்த ஏரோ யூஸ் பண்ணுங்க. நான் அடிச்சிட்டேன் நான் அடித்தேன், ஆனால் அதுக்கு எதுவுமே ஏறவே இல்லையே. ஏய், யார் போ? ஓ, இவ்வளோ அட்டாக் பண்ணுறான் ப்ரோ நம்மளை. எங்க போனானே தெரியவன், எங்க போனவன்? ஓகே கைஸ், அந்த ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 2 அடி வாங்கினா, அப்புறம் எங்கே போனானே தெரில, நம்மளும் தேடி தேடி பார்த்தோம், அப்புறம் காணாமல் போயிட்டோம். அப்புறமேட்டு தான் சொன்னார் ப்ரோ, அவன் கீழே போயிட்டான் ப்ரோ, இப்போ நம்ம போயிட்டு கீழே போய் அவனை பிடிக்க முடியாது, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. ஓகே ப்ரோ, நம்ம வேறு ஆப்ஷன் கிடையாது, இந்த புது டைனோவை பிடிச்சி நம்ம பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியாக ஒன்று சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாடலில் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பாய்சன் டைப் வராது, போகிற வர்றத எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, அதை நம்ம பிடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அதை பிடிக்க ஆரம்பித்தோம். ஸோ அதை பாருங்கள். நாங்க இதுதான் கொஞ்சம் நல்ல இடம், இது மேலே பண்ணலாம்னு பார்த்தேன். சுத்தம் இனிமையால இவன் வேற இதுவாக மாட்டானா ப்ரோ? இப்போ வேற ஆப்ஷன் கிடையாது. எத்தனை? ஐயோ, 3 லட்சமா? சரி இருங்க, அவனையும் அவனையே டைம் பண்ண ட்ரை பண்ணுவோம். எங்க போச்சு இந்த பள்ளி? ஓடு, நான் அடிக்கிற டேமேஜ் பாத்தீங்களா? அங்க கன்னு செத்து போ.
தாறுமாறா ஏறுது ப்ரோ. அவங்க வீடு தானே உடஞ்சா அவங்க வீடு தானே, அவங்களும் லைன்ல இருக்காங்களா ப்ரோ? அவங்களும் வீடியோல இருக்காங்க ப்ரோ. அப்போ உங்க வீட்டு டேமேஜ் ஆனாலும் ஆகும்னு நினைக்கிறேன். கல் ஒடிக்கிறதா இருந்தா ப்ரோ இவனுக்கு மீட் வேணும் ப்ரோ. ஃபிஷ் மீட்டு, ஃபிஷ் மீட் இருக்கு. ஆ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறோம் ப்ரோ. உங்களோட கன்ல அப்கிரேடு கிடையாதா? அவன் உடம்பு ஃபுல்லா இதுதான் இருக்குது. ஐயோ மயங்கிடுச்சா? ஓகே ப்ரோ மயங்கிடுச்சு. ஏய் மயங்கல. வேற எதுக்கிட்டயாச்சும் போய் மாறி, வேற எதுக்கிட்டயாச்சும் மாட்டிக்க போறோம் ப்ரோ. அது மேல படுது ப்ரோ, அது மேல படுது ப்ரோ. ஆனா டேமேஜ் காட்ட மாட்டேங்குது. ஓகே இதுக்கு மீன் ஃபிஷ் மீட்டு இந்தா சாப்பிடு. ஓகே எஸ் நாங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியை மயக்கம் போட வச்சாச்சு. ஸோ மயக்கம் போட வச்சுட்டு ஃபிஷ் மீட்டும் கொடுத்துட்டோம் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தா அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். நாங்களும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோன்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வேலைக்காவில். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக டேம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாய்சன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த நேக்கோபெரிஸு ஸ்பாயில்டு மீட்டு அது இதெல்லாம் வந்துட்டு போட்டு நாங்கள் செஞ்சு அவனை வந்து நாங்கள் டைம் பண்ணோம். ஆனால் அவனை டைம் பண்ணியும் ஒன்றும் புரிஞ்சுன்னு கிடையாது. கடைசியில் பார்த்தா தான் ஒரு டம்மி டைனோன்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேற ஒரு டைனோ பிடிக்க கிளம்பிட்டோம். ஸோ அதை பாருங்கள். ஓகே ப்ரோ இது ஒர்க் ஆகும், சாப்பிட்ருன்னு தான் நினைக்கிறேன். ப்ரோ 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 வைப்பட்டு எங்கே சுற்றிருக்கு ப்ரோ? ஃபாலோ கொடுத்துருக்கீங்க ப்ரோ அதை? மாட்டிக்கிச்சு 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 மாட்டிக்கிச்சு. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கே அது. டைம் ஆயிடுச்சு இது, இது டைம் ஆயிடுச்சு. ரொம்ப பூத்துலாம் இல்ல சரி வாங்க போலாம். அது டைம் ஆயிடுச்சு. பிடிச்சது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். என்னமோ ஐ சிம்பிள் மாதிரி எனக்கு காட்டுது. ஓகே எஸ் அந்த முக்க டைனோவை நாங்கள் டைம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வேற ஏதாவது டைனோ டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ ஏரியாவுக்கு போயிட்டு இருந்தோம். ஸ்னோ ஏரியாவுக்கு போகிற வழியில் தான் கைஸ் மறுபடியும் அவனை நான் என் கண்ணில் பார்த்துட்டேன். ஐயோ ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி தான் கைஸ் ஆயிடுச்சு எனக்கு ஓகேங்களா. ஸோ அதை பாருங்க. ஆஹா இவன் தான் ப்ரோ, இவன் மறுபடியும் ஸ்பான் ஆயிட்டானா? இந்த ட்ராகன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் 160வது லெவல் செத்துருமோ? ஓகே ரெண்டு பேரும் போட்டு போல போலன்னு புழக்க வேண்டியதான். பார்ப்போம். ஹெல்த் நிறைய இருக்கு, 86,000க்கு மேலே இருக்கு. ரைனோவும் இங்கே ஒன்று இருக்கு, பறந்துட்டான் பாருங்க. ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ராகனை தான் வந்து நாங்கள் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து சம்மவம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகேங்களா. சரி வேறு ஆப்ஷன் இல்லை. சரி ஓகே ப்ரோ நம்ம வேறு ஏதாச்சும் டைனோ டைம் பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதை பாருங்கள். ஐம்பத்தி 59,000 இருக்கு ப்ரோ. எதை தான் பிடிக்கிறது? அப்போ போகிறது எல்லாமே செத்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே எஸ் அந்த டிராகன் வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மன உளைச்சலில் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ தான் கைஸ் அந்த இடத்துல ஒரு ட்ரைக் ஒன்று பார்த்தோம் ஓகேங்களா. உடம்பு ஃபுல்லாக தீப்பறி திருமுகம் மாதிரி நெருப்பறிஞ்சிக்கிட்டே வேறு லெவலில் போயிட்டு இருந்தான். ஓகே ப்ரோ லெவல் கம்மி தான் அப்படின்னு அவர் சொன்னார். பரவாயில்ல ப்ரோ லெவல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நம்ம இன்றைக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவனை இன்றைக்கி நாங்கள் பிடிச்சோம்.
ஸோ அதை பாருங்க. ஆ ஓகே, நல்ல கம்மி லெவல் தான், இருந்தாலும் இருங்க எனர்ஜி ஸ்டெமினா ஏத்திட்டு போகும். ஐப்பட்டுத்தோட வனம் வேலைக்கு அது பரவலையே. நீங்க அடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, டக்குன்னு மழை திட்டு பேர். ஓகே எனக்கு என்ன கொடுக்கணும், ஸ்டெம்பரிஸ் 20 இருக்கு, மேஜர் பெரிஸ் 20. ஸோ இப்போ டக்குன்னு டைம் ஆகிடும் பாருங்க, அந்த பாய்சன் போட்டேன். இவனுக்கெல்லாம் சாடல் எப்படி போட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைக்கை வந்து நம்ம டேம் பண்ணிட்டு, ஸோ வேறு ஏதாச்சும் டைனோ பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவலில் அயன் பில்லி ஒருத்தன் கிடச்சான். ஓகேங்களா, அயன் பில்லி பார்த்தீங்கன்னா லோ லெவல் இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பறப்பான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ட்ராவலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் அவனை பிடிக்க ட்ரை பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் வந்து வைப்பர் டூத்தை வச்சு நம்ம டைம் பண்ண டைனோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அதை பாருங்கள். சரி இருங்க, நீங்கள் இது வச்சுருக்கீங்களே அயன் பில்லி வந்து பார்த்தீங்கன்னா வைப்பட்டு இருக்க மாதிரி வேகமாக தான் பறப்பான். இவனை டைம் பண்ணும் குறையுதே. நான் அடிக்கிற அடியில யானை மயங்கிடும் போலயே. ஓகே, டக்குன்னு மீட்ட கொடுத்து டைம் பண்ணிக்கும். ஓகே, இவன்ட்ட வைவின் மில்க்கு கிடைக்குதா? இன்னும் ஒரே ஒரு டேனோ தான் நம்ம இது பண்ண முடியும். ஓகே ப்ரோ, டைம் ஆயிட்டா. ஓகே, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த அயன்பில்லி ட்ராகனை நம்ம டைம் பண்ணிட்டு, ஸோ வேறு எங்கேயாச்சும் ஒரு டைனோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். ஓகேங்களா, ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நாங்கள் இறங்கணும். அப்போ தான் காய் சரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கிருந்து வந்தானே தெரில, திடீர்னு வந்து சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாங்க கைஸ். ஓகேங்களா, ஸோ அதை பாருங்க. ஓ ஓகேஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திடீர்னு எங்கேருந்தான் வந்தானே தெரில கேஸ். அவன் ஸ்பான் ஆனானா இல்லை வந்து திடீர்னு எங்கேருந்தோ வந்தானான்னு தெரில, நாங்கள் யாருமே பார்க்கல. திடீர்னு வந்தான், டக்குன்னு நெருப்புட்டு காலி பண்ணிட்டாங்க கேஸ் என்ன. ஓகேங்களா, ஸோ அவர் தான் போயிட்டு நம்மளோட ரூட்டெல்லாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதான் பண்ணுறோம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவர் நம்ம லூட்லாய்ட்னு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ கொடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த ட்ரைக்கை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்தோமோ, இப்போ அதே ட்ரைக்கு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் சுற்றிட்டு இருந்துச்சு. ஓகே ப்ரோ, வாங்க அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதை டைம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பாருங்கள். இந்த யாரோ எதுக்கு தான் மிஸ் ஆகுதுன்னு தெரியல. போட்டுக்க ஏற மாட்டேங்குது. ஓப்பா, சுத்தமா ஏறல உனக்கு. ஆ
ஏறுது. நீங்க எதை அடிக்கிறீங்களா என்ன? என்ன ஏறுது? உனக்கு என்ன உண்மை? ஆ செய்யுங்க, 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 செய்யுங்க. ரொம்ப பொறுமையா சாப்பிடறானே, சாப்பிடறான் வேகமாவே. ஓகே 155வது லெவல் ட்ரைக்கு வேற மாதிரி. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைக் வந்து நம்ம டேம் பண்ணியாச்சு ஓகேங்களா. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக பறக்கிற டைனோ எதுவுமே இல்லை கைஸ் ஓகேங்களா. வைப்பர் டூத் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்குது, நம்மக்கிட்ட வேறு எந்த அடிஷ்னல் டைனோவும் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்டர் சசியோட ட்ரைபுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு டைனோ வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நின்றுட்டு இருந்தேன் ப்ரோ. என்கிட்ட ஒரு டைனோ இருக்குது ப்ரோ, அந்த டைனோக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டைனோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் கேட்டுகிட்டு இருந்தேன். அது என்ன டைனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சோலோவாக பிடிச்ச டைனோ தான் அது. ஸோ வீடியோலேயும் அது வந்திருக்காது ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக நான் சோலோ வீடியோஸ் எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணலை. நம்ம வந்து ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா லூட் கலெக்ட் பண்ணுவோம், அந்த டைமில் வந்து வேறு ஏதாச்சும் டைனோ இருந்தால் கூட டக்குன்னு வந்து பிடிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி பிடிச்ச ஒரு டைனோ தான் அது ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் வைப்பு டூத்தை வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை பாருங்கள், நாங்க இந்த டைனோ கேத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இப்ப இந்த வீட்டு பின்னாடி சைடு போடுறேன், ஏதாச்சும் ஒண்ணு. இப்ப எனக்கு பிளையிங் டைனோ ஒன்று வேணும். அது ஐயோ ஐயோ என்னது, வேற ஏதோ ஒன்று பவர்ஃபுல்லா வச்சிருக்கீங்க போல. என்ன ப்ரோ இதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுங்க ப்ரோ. ஓகே, இந்த டைனோ பார்த்த உடனே ஃப்ரெண்டில் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார் ப்ரோ, இந்த டைனோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ டேரக்டாக வந்து நம்மகிட்ட வைப்பு டூத் கொடுத்துட்டாரு ஓகேங்களா. ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு லெஜெண்டரி டைனோ வந்து இப்போ நம்ம டேம் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அதை பாருங்க. அதுவும் சரிதான், இவனுக்கு ஏரோஸ்லாம் வேறு வேஸ்ட் பண்ணதுக்கு இதே பிடிச்சிருக்கலாம். சரி ஓகே வாங்க, இது நாக் அவுட் தான். அவனை அடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவனை இது வெளியே தூக்கிட்டு போயிடலாம். ஓகே ஓகே ப்ரோ, உங்க அவ்வளோதான் அவ்வளோதான், அப்படியே வெளியே ஸ்பாம் பெரிய விட்டு வெளியே போயிடுங்க. நீங்க ஸ்வாம் பெரிய குள்ளதான் போறாம ஸ்வாம்பை விட்டு வெளியே எடுத்துருங்க. ரொம்ப மோசே எடுத்துட்டு வரான், ஏரோஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் போல. என்ன கேக்குறான், ஐயோ 58 மீட்டு கேட்குறான் ப்ரோ. மீட்டு இருக்கா என்கிட்ட? 16 தான் இருக்கு. ப்ரைமீட்டு, ப்ரைமீட்டு வேணும். இந்த வரம் ப்ரோ, தும்பி தும்பி ப்ரோ, கொஞ்சம் பார்த்து ப்ரோ. எங்க இருக்கீங்க? ஓகே இருங்க இருங்க ப்ரோ, தரேன் 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 ப்ரோ. அவனா? ஆமா ஆமா ப்ரோ. ப்ரோ ப்ரோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்க எங்க நிக்கிறீங்க, மேல இருக்கீங்களா?
அவரு நம்மளுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. ஓகே ரிப்பர் பிடிச்சாச்சு. ஓகே ப்ரோ, அப்போ ஃபைனலாக ரீப்பரை பிடிச்சாச்சு. இன்னைக்கு ட்ரேடிங்கும் பக்காவாக நடந்துருச்சு. ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்பரை பிடிச்சாச்சு. சரி கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீப்பரோட பவர்ஸ்லாம் எதுவுமே நான் செக் பண்ணல. ஓகேங்களா, இன்றைக்கி பிடிச்ச எந்த ஒரு டைனோஸோட பவர்ஸையும் நான் செக் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தோட பவர்ஸையும் நான் செக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஓகேங்களா, சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.